அடுத்து நம்ம பார்க்க போகிறது போன வருஷம், இந்த வருஷம், அடுத்த வருஷம் அதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு. இது வொகாபுலரியில் தான் வரும், வொகாபுலரியில் இந்த வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். போன வருஷம் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொன்னால் கியூனென் அப்படின்னு சொல்லணும். கியூனென். இப்போ வருஷத்தை வந்து நென் அல்லது தோஷி அப்படின்னு ரெண்டு வார்த்தையில் சொல்லுவாங்க. கியூனென் அப்படின்றது போன வருஷம், இந்த வருஷம் திஸ் இயர் அப்படிங்கிறது கோதோஷி. கோ தோஷி, தோஷி அப்படின்னா வருஷம், நென் அப்படின்னா வருஷம். அடுத்தது அடுத்த வருஷம் அப்படின்னா ராய் நென், ராய் நென், ராய் நென் அப்படின்னா அடுத்த வருஷம். மாதம், மாதத்துக்கு கெட்ஸு கட்ஸு அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா. அது போன மாதம் அப்படின்னு சொன்னால் சென் கெட்ஸு, சென் இது வந்து கெட்ஸு, கெட்ஸுன்னு வரணும், கட்ஸுன்னு வரக்கூடாது, சென் கெட்ஸு. இந்த மாதம் அப்படின்னா கொன்கெட்ஸு, கொன்கெட்ஸு, கொன்கெட்ஸு. அடுத்த மாதம் அப்படின்னா ராய் அப்படின்னாலே அடுத்த நெக்ஸ்ட் அப்படின்லாம் அதை மென்ஷன் பண்ணும், ராய் கெட்ஸு. அடுத்தது வாரம், வாரம்னா ஷூ அப்படின்னு சொல்லுவோம். போன வாரம் லாஸ்ட் வீக் அப்படின்னா சென்ஷூ, சென் ஷூ, சென்ஷூ. அடுத்த இந்த வாரம் அப்படின்னா கொன்ஷூ, கொன்ஷூ. இந்த கொன் அப்படிங்கிறதெல்லாம் கொன்கோ அதெல்லாம் வந்து இந்த ப்ரெசண்ட்டை குறிக்கும். சென் அப்படிங்கிறது அடுத்த போன இது அப்படி குறிக்கும். ராய் அப்படின்னா அடுத்ததாக வரப்போகிறத குறிக்கும், ராய் ஷூ. இது மூன்றும் அது ஒரு மாதிரி. அடுத்தது நாள் அப்படின்னா நம்ம போன நாள் இந்த நாள்னு சொல்ல மாட்டோம், நேற்று இன்று நாளை இல்லையா. நேற்று அப்படின்னு சொன்னால் கினோ, கினோ நேற்று. இன்று அப்படின்னா கியோ அப்படின்னா இன்று. நாளை அப்படின்னா அஷ்டா. காலை அப்படின்னா நேற்று காலை அப்படின்னா, நேற்று காலை அப்படின்னு சொன்னால் கினோனோ அசா, நேற்று காலை, கினோனோ அசா. காலைனா அசா, கினோனோ அசா. இன்று காலை, திஸ் மார்னிங்க்கு ஒரு ஸ்பெஷல் வேர்ட் இருக்குது, அது கெசா, கெசா. அசான காலை, கெசா அப்படின்னா ப்ரெசன்ட் மார்னிங், திஸ் டே மார்னிங். நாளை காலை அப்படின்னா அஷ்டானோ அசா. அடுத்தது நூன் அப்படின்னா பகல் நேரம், பகல் நேரத்தை ஹிரு அப்படின்னு சொல்லுவோம். ஹிரு அப்படின்னா பகல் நேரம், ஹிரு, ஹிருனா பகல். கினோனோ ஹிரு, கினோனோ ஹிரு, நேற்று பகல் நேரம் இல்லை, நேற்று மதியம் அப்படிலாம் சொல்லலாம். அடுத்தது இன்னைக்கு அப்படின்னா கியோ நோ ஹிரு, இல்லைன்னா வெறுமான ஹிருன்னு சொல்லிட்டாலே இன்றைக்கி ஹிரு, அந்த இதை தான் குறிக்கும். நாளைக்கு அப்படின்னா அஷ்டானோ ஹிரு. அடுத்தது ஈவினிங், நைட், இதெல்லாம் வந்து நார்மலாக பான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து குறிக்கும். யா அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக ராத்திரின்னு அர்த்தம். பான் அப்படிங்கிறது வந்து சாயங்கால நேரம், இரவு நேரம், ரெண்டத்தையுமே குறிக்கிற வார்த்தை. இப்போ வந்து கினோனோ பான், பிஏஎன் பான், அந்த பான் அப்படின்றது நேற்று. கினோனோ பான் அப்படின்னா நேற்று இரவு இல்லை நேற்று மாலை. இன்றைக்கு அப்படின்னா கொம்பான், கொம்பான், கொம்பாவா அப்படின்னு படித்தோம்ல, குட் ஈவினிங் அப்படின்றது இந்த கொம்பான். இந்த ஈவினிங் அப்படிங்கிறத பான் அப்படி குறிக்கும். அல்லது கொன்யா, கொன்யா, இன்று இரவு, இன்று இரவு. அடுத்தது நாளைக்கு அப்படின்னா அஷ்தானோ பான் அப்படின்னா நாளை இரவு. சரி, இப்போ வந்து இந்த டைமிங்கெல்லாம் கேள்வி வார்த்தை எப்போ அப்படின்னு கேட்போம். இப்போ எப்போ கல்யாணம் அப்படின்னா அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்போ, வென், எப்போது அப்படின்றத வந்து எப்படி கேட்குறது, எப்போது அல்லது எப்போ அப்படின்றத எப்போ கேட்குறது, எப்படி கேட்குறது அப்படின்னா இட்ஸு, அதுதான் வந்து கேள்வி வார்த்தை. வென் அப்படிங்கிறதுக்கு இட்ஸு, எப்போது அப்படிங்கிறதுக்கு இட்ஸு அப்படின்னு கேட்கணும், அதுதான் கேள்வி.